ஹை நண்பன், நான் தான் விபின். இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பப்ஜி மொபைலில் எலைட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற ஒரு புது டைட்டில் கொண்டிருக்காங்க. எந்த ஒரு டைட்டிலுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இந்த டைட்டிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் இப்போதைக்கு பப்ஜி மொபைலில் மட்டும்தான் கொண்டிருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிஜிஎம்எல்லையும் இந்த டைட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த டைட்டில் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் பப்ஜி மொபைல்லேருந்து பிஜிஎம்ஐக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி இன்எலிஜிபிள் ஃபார் த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் அப்படின்னு வந்து ஒரு பாப்பப் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த பாப்பப் உங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது, யாரெல்லாம் வந்துட்டு பப்ஜி மொபைல்லேருந்து பிஜிஎம்ஐக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாப்பப் வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருக்கிற மிஸ்டேக் கிடையாது. டாப் டென் இப்போதைக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த 1.6 அப்டேட் தான். லாஸ்ட் இந்த 1.5 அப்டேட் வந்தப்போ அண்ட் அப்டேட் வரதுக்கும் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1.5 அப்டேட் வந்து 1 வீக் தாண்டி தான் வந்து மறுபடியும் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த 1.6 அப்டேட் வரதுக்கும் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு செப்டம்பர் 28 தானே கடைசி நாள். அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து செப்டம்பர் 28 ஃபேஸ்புக்கு மட்டும்தான் வந்துட்டு டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டருக்கு வந்துட்டு டிசம்பர் 31 வரைக்கும் உங்களால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அன்லிங்க் பண்ணிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 28 முன்னாடியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் வந்து கிடையாது, என்னோட பப்ஜி மொபைல் மெயின் ஐடியா வந்துட்டு நான் பிஜிஎம்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நெக்ஸ்ட் வந்து பப்ஜி மொபைலில் எலைட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு ஒரு புது டைட்டில் கொண்டிருக்காங்க. இந்த டைட்டில் நீங்கள் எப்படி எடுக்கிறது, இந்த டைட்டிலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டைட்டில் இப்போதைக்கு பப்ஜி மொபைலில் மட்டும்தான் கொண்டிருக்காங்க. பிஜிஎம்ஐல கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த டைட்டில் வந்து கொண்டுருவாங்க. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்எம் இருக்கும். அந்த ஆர்எம் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் பேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேனில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடாகி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு சிங்கப்பூர் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சர்வர் வந்து ஸ்பீடாக இருக்குமோ அந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜ் ஓப்பன் பண்ணதும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலைட் இன்வெஸ்டிகேட்டர் ரிலீஸ் ஹியர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைட்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாசிக் மேட்ச்சில் என்டர் ஆனதுக்கப்புறம் மற்ற 99 பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் மாதிரி வந்துட்டு அங்கே ஷோ ஆகும். எலைட் இன்வெஸ்டிகேட்டர் ரீச்டு ஹேஸ் ஜாயின் திஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு பாப்பப் மற்ற எல்லா பிளேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் மாதிரி வந்துட்டு மேலே காமிச்சிடும். ஆக்சுவலாக இது ஒரு வேர் லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த ஒரு டைட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாப்பப்போ இல்லை வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தது கிடையாது. பட் இந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைட்டில் கிடச்சிது அப்படின்னா எப்படி எக்யூப் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் தான். அண்ட் இந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மாஸ்டர் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு அந்த இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டைட்டிலோட லோகோ அண்ட் இந்த டைட்டிலோட நேம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக கொடுக்குற டைட்டில் அப்படின்னு. ஹேக்கருக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குற ஒரு டைட்டில் தான். கீழே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பர்சனல் ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு எத்தனை வீடியோ வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, எத்தனை வந்துட்டு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீக்கில் வந்துட்டு எத்தனை ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கிராஃப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் வந்து காமிக்க முடியும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிக்வஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகணும். எப்படி சொல்கிறதுனா ஸோ இன்வெஸ்டிகேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு 4-5 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கு அண்ட் அதுக்கப்புறம் மீடியம் ஹார்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர். இந்த மாஸ்டர் இன்வெஸ்டிகேட்டர் நீங்கள் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட்டில் வந்து கொடுப்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹையர் டியர் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த அப்ளை பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் க்ரௌன் இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் ரிக்வெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் ஆக்சஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா த வீடியோ ரிவ்யூ ஸ்டேஷன் இஸ் அப் அண்ட் ரன்னிங் பிகாஸ் யூ ஆர் ஹையர் டியர் அண்ட் அக்குரேட் இன் ரிப்போர்ட்டிங் ஸ்டேட்டஸ் யூ ஆர் இன்வைட்டட் பி என இன்ஸ்பெக்டர் வில் யூ அப்ளை ஃபார் த ரோல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுது லுக் லைக் யூ ஐ வில் நீடு ட்ரை டு லேட்டர் கீப் இம்ப்ரூவிங் யுவர் ரேங்க் அண்ட் கேமிங் ரெக்கார்ட் அப்ளை அகேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பிளாட்டினத்தில் தான் இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு டைமண்ட் இதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதும் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து காமிப்பாங்க. அந்த வீடியோஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோஸில் வந்துட்டு அந்த ஹேக்கர் என்ன வந்துட்டு என்ன சீட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ வால் ஹேக்கா இல்லை வந்துட்டு ஏம் பாட்டா இல்லை வந்துட்டு நோ கிராஸா அப்படின்ற எந்த அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான ரிவ்யூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரிவ்யூவில் வந்து பார்த்து கவுண்ட் ஆகும். எத்தனை ரிவ்யூ நீங்கள் வந்து பார்த்து அதில் எத்தனை ஜட்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஷோ ஆகும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டைட்டில் மட்டும் வந்து கிடையாது, கேகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேட்டர் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 6 ரிவ்யூ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை, ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் 6 ரிவ்யூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிளாசிக்கோட ஸ்க்ராப்பு இந்த மாதிரி வந்துட்டு ரேண்டம் ரிவார்ட்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. வீக்லி சேலஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்யர்மெண்ட் கம்ப்ளீட் 21 கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் வீக்லி டு கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வீக்லி 21 ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிளாசிக் கூப்பன் எவ்ரி வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கிளாசிக் கூப்பன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மந்த்லி சேலஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க. 120 டைம் வந்துட்டு நீங்கள் கரெக்டான ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டேஸ்க்கான ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் 1 to 50 ரிவார்ட்ஸ் டோட்டலாக வந்துட்டு 50 ரிவ்யூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பிபி காயின் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 to 50 கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தாந்து உங்களுக்கு 500 ஏஜி கரன்சி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தா நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ ரிவ்யூ ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு க்ரௌன் இல்லை வந்துட்டு டைமண்டுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு தான். ஒரு டைட்டிலு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிளாசிக்கோட கூப்பன் எவ்ரி வீக் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிஜிஎம்ல உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேட்டர் டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்க்கு வந்து கொண்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இதை எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு. பிஜிஎம்ல வந்த உடனே வந்து பார்த்தா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் உங்களால் கம்ப்ளீட் பண்ணி ஸோ 3 கிளாசிக்கோட கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.